ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அஸ் யூஷுவல், நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு மறக்காமல் லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பற்றி, பிக்பாஸ் 8 தமிழுக்கான மேற்கனவே சொன்ன மாதிரி நியூ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தெலுங்கு பிக் பாஸ் பற்றி 2-3 அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். அடுத்து கமல் சாரோட இந்தியன் 2 செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ கமல் சாருடைய பயோபிக் மற்றும் கமல் சாருடைய வாழ்க்கை புத்தகத்தை வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கமல் சார் வந்து எவ்வளோ புத்தகங்கள் அவர் வந்து பரிந்துரைச்சிருக்காரு, அவருக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்டீட்டில் பார்ப்போம். அடுத்து த்ரிஷா சூசகமாக வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதுவும் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நீச்சல் உடையில் மாயா, அதற்கு எதிராக பயங்கர விமர்சனம், என்ன திடீர்னு அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு பிக்பாஸ் டைட்டில் வின்னர் கதாநாயகா வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாகறாரு, அதில் சில விஷயங்கள், பிக்பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் 8 தமிழுக்கான நியூ ரூல்ஸ். ஸோ கமல் சாருடைய போஸ்டிங்கில் இந்த உடம்பு வந்து பிக்பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மு. ஸோ கமல் சார் தான் ஒரு நாள் ஷூட் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அதற்கு சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் வந்து வரல. பட் இன்னும் ஒரு 2 ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 3 மொத்தம் கமல் சார் வந்து ப்ரொமோ ஷூட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பிக் பாஸில் பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து 2 வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க, திடீர்னு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரேஷனிங் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒரு ஒரு சலுகைகள் இல்லை வந்து இருக்குவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா சீசன் 2 தான் நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும், நீங்கள் எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணணும், நீங்கள் எந்த அளவுக்கு கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து செட் ஆகலை அப்படின்றதால அப்படியே வந்து விட்டாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து இல்லாமல் இருந்தது, போன சீசன் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓடிடியில் மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க உள்ளே. ஸோ அந்த மாதிரி பிக்பாஸ் 8 தமிழில் மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதுதான் முதல் ரூல்ஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான ஒரு மொமெண்ட்டாக வந்து இந்த பிக்பாஸ் 8 தமிழுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூலை ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் வந்து வரிசையாக அப்டேட்ஸ், ஆடிஷன் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அடுத்தடுத்து பேக் டு பேக் நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மீன் டைம் தெலுங்கில் ஐலோகோ ப்ரமோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அப்டேட்டு. செப்டம்பர் வந்து 1 பிக்பாஸ் தெலுங்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த அப்டேட். ஓகேங்களா, இந்த வட்டம் தெலுங்குலேயும் வந்து தமிழில் வந்து 2 கான்செப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை தெலுங்கில் இந்த வட்டம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் இதை வந்து திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 2 அப்படின்ற கான்செப்டும் தமிழில் வந்து இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. பட் தெலுங்கில் இது வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அதை வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கமல் சாரோடைய இந்தியன் 2. ஸோ வேறு லெவல் ஓப்பனிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸில், யூகேயில், ஆஸ்திரேலியாவில் எல்லா இடங்கள்லையும் வந்து டிக்கெட் வந்து ஓப்பனிங் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடமும் சேர்த்து $300,000 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் நல்ல அட்வான்ஸ் புக்கிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பிக்பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணுவார். அவருடைய புக்கே ஒருத்தர் வந்து ஹரிஹரன் ஒருத்தவர் கமல்ஹாசன் சினிமேட்டிக் ஜேர்னி அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை வந்து எழுதி அவருடைய கரண்ட்டாக இப்போ இருந்து கடைசி வரைக்கும், அதாவது முன்னாடி இருந்து இப்போ இருக்கிற கரெக்டான ட்ரெண்டில் எப்படி இருக்கார் கமல் சார், அவருடைய சம்பாத்தியம் என்ன, அவருடைய என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, முழுக்க முழுக்க அது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஹார்பர் கோலின்ஸ் அந்த பதிப்பகத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து ரெடியாக ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ரெடி. ஸோ அமேசான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கிண்டில் எடிஷனில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல் தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிறது தான் பாயிண்ட், சரிங்களா. ஸோ வேறு மாதிரி அவருடைய புத்தகம் எப்படி வந்து சேல்ஸ் அப்படிங்கிறதை பற்றி அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சேனல்லே வந்து நான் வந்து போடுறேன். ஸோ பயங்கரமாக வந்து எழுதியிருக்காங்களாம் கமல் சாரே வந்து அதை படிச்சுட்டு மிரண்டு போயிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சும்மா வந்து ஒருத்தனை அப்ரூவ் பண்ணி நீ என்னை பற்றி எழுது, புக்காக எழுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன் தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 இந்த இன்னும் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ எல்லாருமே சென்சார் ஆகிடுச்சு படம், யூபை 3 ஹவர் 4 படம்.
ஸோ கிட்டத்தட்ட கமல் சாருக்கு அவ்வளோ கெட்டப்பு. ஸோ சென்சாரில் படம் பார்த்தவங்க படம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து முதல் செட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து எப்பயுமே வரும். கல்கிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்தியன் டூக்கும் வந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது வேறு லெவலில் ஒரு கமல் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது தான். ஸோ பயங்கரமான ஒரு அப்டேட்டு தீயாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அடுத்து த்ரிஷா சுசித்ரா இவங்க ரெண்டு பேர் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சுசித்ரா அவர்கள் வந்து பேசி ஒன்று பேசினா கம்ப்ளீட்டாக பேசணும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடணும். அவங்க வந்து போல்டாக எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதே கிடையாது. இப்போ போகிற போக்கில் வந்து ஒருத்தன் பேசி விட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் சைலண்ட் ஆயிடுறது, திருப்பி 3வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேடி வர்றது. இந்த மாதிரி சுசித்ரா பண்ணுறப்ப மக்களுக்கு வந்து அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டென்ட்டுக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது. ஸோ ரதர் தேன் அவங்க வந்து போராடுறாங்க அவங்க விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, இதற்கு வந்து த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டாப் வியரிங் அப்படின்னு சொல்லிட்டு, எதை ஸ்டாப் வியர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எதை நீங்கள் வந்து வியர் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒருத்தவங்க ஒப்பீனியனை வச்சு உங்களை வெயிட் பண்ணுவாங்க, அதாவது பயங்கரமாக வெயிட் பண்ணி ஒரு ஒப்பீனியனை உங்களுக்கு மேலே புஷ் பண்ணுவாங்க, அவங்கள வந்து நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அடிச்சு தூக்குங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அது, ஏன்னா எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்காங்க விஜய் வந்து எம்ஜிஆர் இந்த அம்மா ஜெயலலிதா த்ரிஷா, ஸோ இது தமிழக வெற்றிக்கலாம் கிடையாது த்ரிஷா வெற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓவராக தான் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு தக்க பதிலடியாக த்ரிஷா வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வேறு லெவல் அப்படிங்கிறது தான். அடுத்து மாயா. ஸோ மாயா வந்து என்னடா ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கலையே, ஒன்றுமே இல்லையே, எல்லாம் மறந்துட்டாங்களே, பிக் பாஸ்லாம் அடுத்து பிக் பாஸ் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கும் போது திடீர்னு வந்து பிக்கினி உடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் போய் ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதற்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆதரவாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமான பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா இது எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக ட்ரெஸ் பண்ணுறீங்க தமிழ் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி, நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் வந்து பயங்கரமான கடும் விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து மாயா வந்து கடைபிடிப்பாங்க. பட் இது வந்து பீச்சுக்கு போகிறப்ப பின் எப்படி போகிறது படம் கேட்டால் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கீழே கமெண்ட் வச்சு மாயாக்காக ரசிகர்கள் வந்து உள்ளே இறங்கி விளையாடுறாங்க. பட் பரவாயில்லப்பா, பிக் பாஸ் முடிஞ்சோடனே எவன் தோத்தாலும் அவனுக்குலாம் ரசிகர்கள் அப்படியே தான் இருக்காங்க. பட் எவன் ஜெயித்தாலும் அவனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தம் இருக்க மாட்டான், அதோட கடையை காலி பண்ணி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு அம்பாட்டு ஓடி போயிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது எல்லா பிக் பாஸ்லேயும். எப்படின்னா ஜெயிக்கிறப்ப வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவுன்றானுங்க இந்த வின்னரை, அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு நம்மளே கேட்டால் கூட எவனுமே வந்து வரமாட்டானுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் தோத்தவனுங்க இந்த மாதிரிலாம் இருப்பானுங்க, அவங்களுக்கான ஃபேன்ஸ் அந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இது வந்து காலங்காலமாக 4வது பிக் பாஸ்லேருந்து 5வதுலேருந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ 4வதுலேருந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அடுத்து ராஜுவோடைய பன் பட்டர் ஜாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக படம். ஸோ பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு பிக் பாஸ் டைட்டில் வின்னர், அட்லீஸ்ட் இதுலையாச்சும் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடின்றாங்க. அடுத்து அர்ச்சனா வழக்கம் போல் யூஎஸ் போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் போய் தங்கி ஊர் சுற்றி, ஏன்னா 3 நாள் தான் வந்து ப்ரோக்ராம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்றதுனால யூஎஸ் போய் சுற்றி விட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், வரதும் பயங்கர ட்ரெண்டிங்கெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் கங்குவா சூர்யாவுடைய கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அக்டோபர் ரிலீஸ் டேட் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கை லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.